Fifth question, with respect to x, integrate panna solranga. Appo first symbol introduce panikala. Enna operator integration ku andha function ku munnadi integral, kadaisila adhaal pinnadi dx. Name kudukkara maari irundha i is equal to integral. நம்மளுடைய நோக்கமே என்னவா இருக்கும்னு இன்டகிரேஷனில் கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் ஃபார்முலா வர வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணணும். அதைத்தான் இங்கே பண்ண போகிறோம். இதை என்ன ஃபார்மெட் பாருங்க, காஸ் டூ ஏ. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் காஸ் டூ ஏ? டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன், இதுதான் ஃபார்முலா. இதைத்தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்க, காஸ் டூ எக்ஸ். காஸ் டூ எக்ஸ் அப்படின்னா ஏக்கு பதிலாக எக்ஸ். அப்போ என்ன வரும், ஏக்கு பதிலாக எக்ஸ் போடுறப்போ டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன். அடுத்து மைனஸ், மைனஸ்க்கு அப்புறம் பிராக்கெட் அவசியம். ஏன்னா மைனஸ்க்கு அப்புறம் ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா பிராக்கெட் போடலாம் போட முடியலாம். மோர் தென் ஒன் டேர்ம் வரப்போ பிராக்கெட் அவசியம். திரும்ப இங்கே பாருங்க, காஸ் டூ ஆல்ஃபா. அப்போ ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, ஏன்னா காஸ் டூ ஆல்ஃபா. அப்போ அந்த ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, என்ன வரும், டூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஒன். பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா அந்த டிஎக்ஸ் அப்படியே இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல். இப்போ மைனஸ் உள்ளார் கொண்டு போகலாம், டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன். மைனஸ் உள்ள கொண்டு போகிறப்போ மைனஸ் டூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா அந்த டிஎக்ஸ் பாருங்க. ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல், ரெண்டு டேர்ம் தான் மிச்சம் இருக்குது. ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது, டூ. அப்போ டூவை வெளியில் எடுத்துடலாம். டூவை வெளியில் எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டூ இன்டூ நியூமரேட்டர் பாருங்க, அது என்ன ஃபார்மெட்டு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டு. ஏன்னு சொன்னது காஸ் எக்ஸ், அப்போ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பின்னு சொன்னது காஸ் ஆல்ஃபா பி ஸ்கொயர். என்ன ஃபார்முலா அல்ஜீப்ரால, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிறது காஸ் எக்ஸ், ஏ பிளஸ் பிங்கிறது காஸ் ஆல்ஃபா இன்டு ஏ மைனஸ் பி. ஏங்கிறது காஸ் எக்ஸ் மைனஸ் பிங்கிறது காஸ் ஆல்ஃபா பை காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ் பாருங்க. காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா மேலேயும் கீழேயும் என்ன ஆயிரு, கேன்சல் ஆயிரு. டூவை தூக்கி வெளியே எழுதிக்கலாம், டூ இன் டூ பெரிய பிராக்கெட் போட்டுக்கோங்க. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க பாருங்க, ரெண்டு டேர்ம் இருக்குது. இன்டெக்ரலில் அந்த அடிஷன் சப்ராக்ஷனுக்கு இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம். அப்போ அந்த இன்டெக்ரல் டிஎக்ஸை ஃபஸ்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்ம் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் டேர்ம் பிரிக்கலாம், இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. செகண்ட் டேர்ம் பிரிக்கலாம், இன்டெக்ரல் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ்னு எழுதுவோம். எக்ஸ் தான வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள. அப்போ காஸ் ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபாங்கிறது என்னது, வேரியபிள் கிடையாது, கான்ஸ்டன்ட். அப்போ காஸ் ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட் தான். அப்போ அதை இன்டெக்ரலுக்கு வெளியில் எடுத்து எழுதிக்கலாம், காஸ் ஆல்ஃபா இன்டெக்ரல் டிஎக்ஸ். இந்த ஸ்டெப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்க, டிக்கு அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ். அப்போ டிஃபரன்சியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மாதிரி இங்கே இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஏன்னா இது இன்டெக்ரல் சிம்பிள், டிஃபரன்சியேஷனில் டினாமினேட்டில் டிக்கு அப்புறம் இருக்கிறது தீர்மானிக்கு, இன்டெகிரேஷனில் அந்த நியூமரேட்டரில் டிக்கு அப்புறம் இருக்கிறது தீர்மானிக்கு, எதால் இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத. அப்போ எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸுக்கு அது வேரியபிள் கட்டாயம் உள்ளதே எழுதியாகணும் பாருங்க. டிக்கு அப்புறம் எக்ஸ், அப்போ எக்ஸால் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் பாருங்க எக்ஸே கிடையாது. அப்போ இது என்னது, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் உள்ளே எழுதாஞ்சே வெளியில் இருந்தே, அப்போ வெளியில் எழுதிக்கலாம், ஈக்குவல் டு
டூ இன்டூ இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், நேரடியான ஃபார்முலா சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட், ஏன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கு. இன்டெக்ரல் டிஎக்ஸ் என்ன ஃபார்முலா, நேரடியான ஃபார்முலா எக்ஸ், அப்போ இன்டூ எக்ஸ் அங்கே எழுதலோட இங்கே முன்னாடி எழுதிட்டா நல்லா இருக்கு. மறந்துடாமல் இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சி, அப்போது